வணக்கம். எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட். ரயில்வே என்டிபிசி குரூப் டி தேர்வில் எதிர்பார்க்கப்படும் முக்கிய கேள்விகள் பகுதி 128. பருப்பொருள்களின் இயற்பியல் நிலையின் வகைகள் யாவை? திண்மம், நீர்மம், வாயு. பருப்பொருள்களின் இயல்பு அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம்? அவை யாவை? 3. தனிமம், சேர்மம், கலவை. வேதிவினை மூலமாக மேலும் பகுக்கப்படாத பொருள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? தனிமம். 2 அல்லது 3 தனிமங்கள் குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் வேதிப்பிணைப்பு மூலம் இணைந்து என்ன உருவாக்குகின்றன? சேர்மம். நீர் ஒரு சேர்மம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் அவற்றின் தனித்தன்மை மாறாமல் ஒன்றோடு ஒன்று கலந்து உருவாவது என்ன? கலவை. ஒரு பொருளின் தூயத்தன்மை அதன் எந்த பண்புகளிலிருந்து அறியப்படுகிறது? இயற்பியல். நிறமற்ற, மனமற்ற, சுவையற்ற சேர்மம் எது? தூய நீர். திண்மத்தில் திண்மம் கலவைக்கு எடுத்துக்காட்டு. நாணயங்கள். நீர்மத்தில் திண்மம் கலவைக்கு எடுத்துக்காட்டு. கடல் நீர். வாயுவில் திண்மம் கலவைக்கு எடுத்துக்காட்டு. புகை. திண்மத்தில் நீர்மம் கலவைக்கு எடுத்துக்காட்டு. ரசக்கலவை, உலோகம் பிளஸ் பாதரசம். நீர்மத்தில் நீர்மம் உலோக கலவைக்கு எடுத்துக்காட்டு. நீருடன் ஆல்கஹால் கலந்த கலவை. வாயுவில் நீர்மம் கலவைக்கு எடுத்துக்காட்டு. மேகம், மூடு, பனி. திண்மத்தில் வாயு கலவைக்கு எடுத்துக்காட்டு. வாயுவால் பரப்பு கரவரப்பட்ட கறி. நீர்மத்தில் வாயு கலவைக்கு எடுத்துக்காட்டு. சோடா பானங்கள். வாயுவில் வாயு கலவைக்கு எடுத்துக்காட்டு. காற்று. நீர் ஒருபடித்தான இயல்புடையது. நீரின் பண்புகள் அதில் அடங்கியுள்ள பொருட்களின் எவற்றின் பண்புகளிலிருந்து வேறுபடுகின்றன? ஹைட்ரஜன், ஆக்சிஜன். உள்ளிழுக்கப்படும் சுவாச காற்றின் நைட்ரஜன் அளவு எவ்வளவு? 78%. வெளிவிடும் சுவாச காற்றின் நைட்ரஜன் அளவு எவ்வளவு? 16%. உள்ளிழுக்கப்படும் சுவாச காற்றின் கார்பன் டை ஆக்சைடு அளவு என்ன, எவ்வளவு? 0.03%. வெளிவிடப்படும் சுவாச காற்றின் கார்பன் டை ஆக்சைடு அளவு எவ்வளவு? 4%. உள்ளிழுக்கப்படும் சுவாச காற்றில் கார்பன் டை ஆக்சைடு அளவு எவ்வளவு? 0.03%. ஒன்லி இன்ஸ்டிடியூட் தமிழ்நாடு. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பை எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட். இந்த வீடியோ பார்த்தவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் பட்டனை அழுத்தினால் தினமும் புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துவிடும். சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் கமெண்ட்ஸ், லைக் மற்றும் ஷேர் செய்வோம். நன்றி.